ஹலோ மக்களே, இது உங்க ஃபுட் ப்ராடக்ட். இனிமே எந்த டேயா இருந்தாலும் நான்வெஜ் சாப்பிடலான்னு சொன்னா நம்புவீங்களா? நம்பித்தான் ஆகணும். ஏன்னா ஏர்பா கிச்சன்ல பாத்தீங்கன்னா 100% பிளான் பேஸ்ட் மீட்ல வந்து வுட்டன், விக்கன் அண்ட் விஷ் கொடுத்துட்டு வராங்க. இது மட்டன், சிக்கன் அண்ட் ஃபிஷோட ரீப்ளேஸ்மெண்ட்னே சொல்லுவேன். அண்ட் டேஸ்டும் பாத்தீங்கன்னா அப்படியே நான்வெஜ் மாதிரியே இருந்துங்க. ஸோ நான் அவங்களோட வுட்டன் சன்ஸ்ல பாத்தீங்கன்னா தம் பிரியாணி பண்ணியிருந்தாங்க. இது மட்டனோட ரீப்ளேஸ்மெண்ட். அவங்களே பாத்தீங்கன்னா ஒரு மசாலாவும் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வச்சு நான் ஒரு அட்டகாசமான தம் பிரியாணி பண்ணியிருந்தாங்க. ஒரு பவுல்ல வுட்டன் சங்க்ஸ் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு தேவையான எல்லா மசாலா, கர்டு, புதினா, கொத்தமல்லி, ஃப்ரைட் ஆனியன்ஸ், பட்டை, லவங்கம், கிராம்பு, கிரீன் சில்லி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு தனி பாத்திரத்துல பாத்தீங்கன்னா தேவையான அளவு பட்டை, லவங்கம், கிராம்பு, புதினா, கொத்தமல்லி, சால்ட், லெமன் இதெல்லாம் போட்டு 90% பாயில் ஆகிற வரைக்கும் இந்த பாஸ்மதி ரைஸ் பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடையில பாத்தீங்கன்னா ஆனியன், தக்காளி நல்லா வதக்கிட்டு நம்ம மேரினேட் பண்ணிருக்க அந்த உட்டன் சங்க்ஸையும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. பிரியாணியை தம் போடுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதுல பாத்தீங்கன்னா ஒரு லேயர் ரைஸ், ஒரு லேயர் அந்த கிரேவி வச்சுட்டு ஃப்ரைட் ஆனியன்ஸ், புதினா கொத்தமல்லி அண்ட் கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ், ஆல்சோ பாத்தீங்கன்னா ஃப்ளேவருக்கு சாஃப்ரானும் போட்டு நல்லா தம் பண்ணி வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தா சும்மா வேற லெவல்ல இருந்ததுங்க. அதோட பாத்தீங்கன்னா அவங்களோட சிக்கன் பாப்ஸும் ட்ரை பண்ணியிருந்தோம். ஓவரால ஒரு பக்காவான காம்பினேஷன் சொல்லுவேன். இப்ப ஏகப்பட்ட ஆஃபர்ஸும் இருக்குங்க, அதை பத்தி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்க. பாய்.